ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சார். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் பா. இத போல இன்னும் நீ நிறைய பரிசு வாங்கணும். அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவிலேயே நீ ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே மச்சி. ஷாட் ரொம்ப பிரமாதம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல்ரைட். ஓகே மேடம். தேங்க் யூ. ஓகே. நெக்ஸ்ட் ஷாட் போலாடா. ஏய் மச்சி. ஒத்து வரான் பா. ஹலோ பிரதர். அமிதா பச்சண்டா இல்லடா மச்சி, அவர் தம்பிடா. ஏய் யாரு மேன்? இவர் யார் தெரியுமா? தெரியாது சார். உன் சீனியர் மேன். விஷ் பண்றது இல்லையா? ஏய் கமே மேன். ஏய் இப்படி வா மேன். ஏய் கூப்பிட்டா போயிடுறதா? யூ பிளடி கமே மேன். யூ நோ ஹூ ஐ அம்? ஐ அம் அன் எடிட்டர். வெட்டி புடுவா வெட்டி. மேடம் வரங்கடா. ஏய் பாண்டியன், கேமரா இங்க வச்சா நல்லா இருக்கும்டா. ஏய் சரங்க ஜம்ம பிக்கறா மச்சி. எங்க மச்சி? அத பாரு. மிஸ்டர், அந்த பொண்ணை கூட விட்டுட்டு நீ போகலாம். போடா. நீ என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ். நீ? நான் கூட அதேதா. அப்படியா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை அங்க கூப்பிடுறாங்க. என்னையா? ஏய் ஸ்ரீதேவிடா, ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க போல. இல்லடா, மேனகா மாதிரி தெரியுது. யாரு? நம்ம ராமாயி வயசுக்கு வந்துட்டா மேனகாவா? ஹலோ. ஏய் உன்னதா, இத படி பார்க்கலாம். ஆ படி. சொல்றல்ல ஐ லவ் யூ. ஏய் மச்சி, இந்த லவ் பண்ணறானடா. ஏய் அவங்க அம்மா வராங்கடா. நீ போமா? என்ன வாத்தியாரையா, இவள நிச்சய காலேஜ்ல எடுத்துக்குவாங்கல்ல? இவ யோகம் எப்படி இருக்க பாப்போம், ஆனா நிச்சயம் கிடைச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க கூப்பிட சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். சாரி, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. சச்சா, நீங்களும் இன்டர்வியூ தானே வந்தீங்க, நீங்க என்ன செய்ய முடியும் பாவம். அட பஸ் வருது. அப்போ எப்ப பாக்கலாம்? இன்டர்வியூல செலக்ட் ஆனா மீட் பண்ணலாம். வர. No.
ஏய் ப்ளூ ஷர்ட் வாடா இங்க செலக்ட் ஆகி இங்க புதுசா வந்திருக்கிற மாணவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் எங்க ஒவ்வொருத்தரா அவங்க பிறந்த ஊரு பேரு எல்லாம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் சுஜா திருச்சி பேபி பெங்களூர் ஜெயா ஜெயங்கொண்டம் சுந்தரி சேலம் குமார் குமாரபாளையம் வாசு வாசுதேவ நல்லூர் கணேஷ் குருவாஞ்சேரி வசந்தா மதுரை கௌரி ஹைதராபாத் சுரேந்தர் சூலூர் பேட்டை எக்ஸ்கியூஸ் மீ சார் பாப்பா உன் பேர் என்ன ஆனந்த் முதல் நாள் ஏன் லேட்டா வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரேப் இல்ல ராக் பண்ணிட்டாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் லாஃப் அதுக்கப்புறம் முகத்தை மூடிட்டு இருக்கேன் போய் இடத்துல உட்கார் Please don't laugh. Excuse me, sir. Come in. Students, he is Suresh, student of the directorial section. He is Karthik, student of cinematography. What can I do for you? Sir, next week dialogue practice. Ready students select panninga, sir. Boys or girls, sir? One by one girl, sir. Neengale select panninga? Dead boy and this girl, sir. Junior, what are you doing? Monitor, look at the mirror. Take a look at the mirror. Yes, sir. Ah, brother, brother. Karthik, take a look. Come on, sir. Come on, sir. Come on, right hand, man. Catch up. Junior. Ah, I'm ready, ma. Okay, thank you. All right. All right. Push it, bro. Silence, please. Start sound. Action. Wait, wait, ma. Frame la mic theriyuma. Enna idu mood out pandringa? Lights off. Ah, appo ready, ma. All right. Start. Clap. One by two, take one. Action. Mala, namma rendu peram love pandrathu namma parents virumbala. இனியும் அவங்க சம்மதிப்பாங்க நாம நினைக்கிறது வேஸ்ட் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நான் சொல்றபடி கேளு நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடுறது நல்லதுன்னு எனக்கு படுது உங்க பேரண்ட்ஸ் வரத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம் சாரி சார் என்னன்னு தெரியல இப்ப சரியா பண்றேன் சார் இப்பதானே வந்திருக்கீங்க எல்லாம் பழைய பழைய சரியா போயிடும் ஓகே ஓகே சார் என்ன பண்ண ரெடியா ஹலோ காலையில ஆக்ட் பண்ணும்போது அவர் அடிச்சுட்டேனே தப்பா நினைச்சு பாரோ மன்னிப்பு கேட்டுக்கலாம் எப்படி கேக்குறது கண்ணம் இன்னும் வலிக்குதா இன்னும் ஒரு கண்ணம் பாக்கி இருக்கு ஒருவேளை கோபமா இருப்பாரோ சரி பேப்பர்ல எழுதி கேட்கலாம் Yeah.
நம்ம காலேஜ் செலக்ஷன்ல இந்த பொண்ணு ஒண்ணு தான் உருப்படி. அழகா இருக்கல்ல? நான் மச்சே ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கு. சச்சே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன டீப் கீப்னு ரொம்ப டீப்பா பேசிட்டு இருந்தீங்க போல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் பேசி விடணும் அவ்வளவுதான். லெட் மீ சீ. லவ்லி ஃபேஸ். பேரு என்ன சொன்னீங்க? வசந்தா சார். வசந்தா பயப்பட வேண்டாம். ஐ ஆம் எடிட்டிங் லெக்சரர் கோபி. உன்னோட ரஷ் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ சார். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொடியூசர், அவர் படத்துக்கு கதாநாயகி தேடிட்டு இருக்காங்க. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னையே ரெக்கமெண்ட் பண்ணலாம் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்து விஷயத்து நாளைக்கு பேசிக்கலாம். வரேன். ஓகே பாய். கம் ஆன் பாய். ஏ மச்சி, வர வர லைஃபே வெறுத்து போச்சுடா. ஏன்டா? நாட்டுல கலருங்களுக்கே பஞ்சம் ஆயிடுச்சுடா. நீ நேரம் கழிச்சு வந்து அப்படித்தான் இருக்கா? ஏவாத்த சும்மாறா, நீ வேற வெறுப்பு ஏத்துக்கிட்டு சரியான நேரத்துல. ஏவாத்த மச்சி அங்க போறா டேய். ஆமாடா மச்சி. மச்சி சக்க கலரா. ஐயோ சிரிப்பத்தே அவளுக்கு. அத நடைய வாடா வர்றா. அங்க நடுல பைலட் டவுனி போட்டுக்கிட்டு வர பாத்தியா, அவதான்டா டக்கர். ஐயோ அப்படியே கட்டி புடிச்சல மாதிரி இருக்கடா. அந்த வயலட் தாண்ட அலைகள் ராதா மாதிரி இருக்கா பாத்தியா? கைத்து ஏ மச்சி, இன்னைக்கு மண்டே, செம்மா கலர் மாட்டும்டா. உமன் ஸ்பெஷல் 8:30 மணிக்கு தான் பா வரோம். ஏய் நீ வேற, அதுக்கு முன்னாடி காமன்லயே வருவாங்கடா. ஏ மச்சி அங்க பாறா. அடடடடடே, நம்ம முருகேஸ் வாமா வாமா. என்னடா இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு, காலகட்டல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க? ஓ என்ன சொல்றா? அதுக்கா? ஆமா, நீ எங்க காலங்காத்தால தேங்காய் தட்டோட கிளம்பிட்ட? எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு விநாயகருக்கு தேங்காய் உடைக்க போறடா. இவன் பான் தர மாட்டான்டா. தம்பி முருகேஸ் நீ எக்ஸாம்ல பாஸ் செய்யணும்னா உங்க அண்ணன் கணேசனை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா. அதுக்கு பதிலா இந்த தேங்காய நம்ம பஸ் ஸ்டாண்டு போச்சு பூஜை செஞ்சோம்னா நல்ல கலரா மாட்டும். டேய் இங்க குடுறா, இங்க வர கலரை பாத்துட்டு போயாவது, நல்ல கலர்ஃபுல்லா எக்ஸாம் எழுதுறா. குடுறாங்கறேன். டேய் வாடா, நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸே பஸ்ஸில் கலரே, கலரில் பல விதத்து மலரே, மலரில் மணித்தளிரே, மயங்காதவர்கள் சிலரே, சிலரில் யாரும் இவ்விடத்தில் இல்லரே. அடியா கேட்டோம் பல அன்ன கிளிகள் வேண்டுமென்றே அருள் புரிவாய். பஸ்டாண்டுக்கு தேங்காயோட ஊது வட்டி கற்பூரத்தை ஏத்தி வச்சு வேண்டி கல வாமா. வா மச்சி மச்சி வா.
வாங்கல என் பேர் பார்த்திபன் இல்ல வர அடச்சான் போலாம்
கண்ணையா என்னது டான்ஸ் தெரியுது ஏ நீ ஆடுற அதென்னமோ தெரியலீங்க மியூசிக்க போட்டேனே என்னால ஆடாம இருக்க முடியலீங்க எங்க தாத்தா பரதநாட்டியத்துல வித்வா எங்க பாட்டி குச்சு புடிய பிச்சு வதருவா எங்க அப்பா கதக்களில மோஸ்ட் எங்க அம்மா அப்ப நீ நான் எல்லா அங்கலந்த மிச்ச ஷட் அப் சாரி நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு அமெரிக்கன் கான்சுலேட்ல படம் போடுறாங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க ஏண்டி பேபி சுஜா சுந்தரி எங்க அவங்க எல்லாம் கேண்டீன் போயிட்டாங்க டி ஏ ஆனந்த் நீ ஹாஸ்டல்ல சாப்பிடு போல இனிமே நீ எங்க ஹாஸ்டலுக்கு போக போற ஏய் ஒரு நிமிஷம் நானும் கேண்டீனுக்கே போயிடுறேன் சீ என்னடி இது நான் இங்க இருந்தா உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எனக்கும் சங்கடமா இருக்கும் வரேன் வாங்கி கங்கனா அப்ப நான் ஹாஸ்டலுக்கு போறேன் அப்ப பேபி கூட நல்லா தான்டா இருக்கிறா பேபி எனக்குடா பேபி வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறா நம்ம கிளாஸ் பேபி சொன்னா நமக்கு வசந்தா தான்டா ஏ மச்சி நம்ம பையிலே கை வைக்கிற பத்தியா என்னடா அது என்னோடதுடா எப்பவோ செட்டப் பண்ணிட்டேன் டேய் இதானே வேணாங்கிறது அவ இன்டர்வியூக்கு வந்திருக்கும் போதே எனக்கு தெரியும்டா அந்த கதையெல்லாம் இங்க வேணாப்பா அவளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அனுப்பிச்சதே நான் தான்டா டேய் 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 ஏன்டா சும்மா ரீல் விடுறீங்க பொண்ணுனா போதுமே சுத்த ஆரம்பிச்சிடுவீங்களே அதுவும் சினிமா காலேஜில் படிக்கிறதுனால உங்களுக்கு ரீல் சுத்துறது தாராளமா போச்சு டேய் கணேஷ் நீ ஏன் சொல்ற முதல்ல அந்த பொண்ணு பேரை நான் தானடா சொன்னேன் அப்ப எனக்கு தானடா உரிமை அதிகம் டேய் இவனாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் நான் சொல்றதுக்கு முன்னாடி இருந்து மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா டேய் ஏன்டா ஆஸ்ட்ரல் பொண்ணுக்கா இப்படி சண்டை போட்டுக்கீங்க இன்னைக்கு நீ உட்காந்தா இன்னும் நாளைக்கு இவன் உட்காந்துட்டு போறான் அப்ப நான் உட்காந்துக்கிறேன்டா இல்ல இல்ல நான் தான்டா உட்காருவேன் பறக்கிறத பாரு பொண்ணு செய்வோம் வசந்தாவ நடுவுல உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து போங்கடா ஐயோ பசிக்குது பேபி எப்ப பார்த்தாலும் ஒரே லேட்டு தான் அப்படி என்னதான் குளிக்கிறாளோ என்ன ஏன் புராணம் நடக்குது என்னடி உம்மன் இருக்கீங்க என்னடி பேபி இப்படி அக்கறம் பண்றியே உள்ளே துணியில மாத்திட்டு வரக்கூடாது ஏன் நீங்க என்ன ஆம்பளைங்களா இருக்காங்க இல்ல உங்களுக்கு இல்லாத அதிசயம் ஏதாவது எனக்கு இருக்கா அடச்சி வசந்த பாடி இவளே ஏய் ஊக்கப்பட்டு விடுங்கடி ஏய் சுஜா வாடினா உன்னோட இதே வம்பா போச்சு ஏண்டி படம் நல்லா இருக்குமா எனக்கு என்ன மோடி நேத்து காலேஜ்ல ஒரு ரொமான்ஸ் பார்த்தேன் பாரு அது மாதிரி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஏய் என்னடி பாத்து சொல்லுடி ஆஹா நான் சொல்ல மாட்டேன்ப்பா அத சொன்னா அப்புறம் படத்தை ரசிக்க முடியாது
ஹலோ வசந்தா. ஹலோ. ஹலோ. ஏய் குமார் வரான்டா. அண்ணன் தியேட்டருக்கு வரல? கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன். அப்ப இந்த நோட்புக் அங்க வச்சிருங்க. ஓகே. தேங்க் யூ. ஏய் மச்சான், நீ எங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடுற. என்னப்பா சொல்ற? டேய் வசந்தாவோட சுத்தறது என்னையோட விட்டுரு. ஆ என்னடா புது கதையா இருக்கு? நான் அவளும் பேசுறோம் பழகுறோம், இதுல உங்களுக்கு என்ன வந்தது? அதுல தான்டா வந்தது. அவளோட பழகாதெல்லாம் விட்டு வேண்டியதுனாடா? வாசு கைய நீட்டாம பேசு. மிச்சம் என்னடா செய்வ? On your feet, I said. Come to my room. ஒழுங்கா படிக்க போறீங்களா இல்ல டிசி கொடுத்து வெளியே போட்டுமா? தியேட்டர்ல ஸ்கிரீனிங் இருக்கு, அங்க போகாம ஏன் சண்டை போட்டீங்க? பதில் சொல்லுங்கப்பா, ஏன் சண்டை போட்டீங்க? கேக்குறல்ல கணேஷ், என்ன நடந்தது? அவங்களையும் பாக்குறேன், என்ன நடந்தது சொல்லு. அமெரிக்கன் கான்சுலேட்ல படம் போட்டாங்கல்ல, அப்ப தியேட்டர்ல எந்த பொண்ணு பக்கத்துல யார் உட்காரலாம்னு ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலையில ஹாஸ்டல்ல பிளான் பண்ணாங்க சார். அப்ப குமாரும் வாசுவும் வசந்தா பக்கத்துல உட்காரத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சார். நான் தான் அவங்க இன்டர்வல் வரைக்கும் ஒருத்தனையும் இன்டர்வல் பின்னாடி இன்னொருத்தனையும் உட்கார சொல்லி பிளான் பண்ண சார். ஆனா தியேட்டர்ல அவங்களுக்கு முன்னாடியே வசந்தா பக்கத்துல ஆனந்த் உட்காந்துட்டான். அதனாலதான் சார் இவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்து ஆனந்த் கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. ஐ வாண்ட் யூ, இதே மாதிரி இன்னொரு தடவை இங்க நடந்ததுன்னா உங்க மூணு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சரி சரி, நீங்க ஆக்ட் பண்ண படம் தியேட்டர்ல ஓடுது, போய் பாருங்க உங்க லட்சணத்தை. ஹாய் ரவி, சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்த? பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? சிங்கப்பூர்ல இருந்து என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? ஏடா அது நப்பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. ஏ ரவி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? போன இடத்துல ஏதாவது சொல்லுடா. சரி நீ சொல்லாட்டி போ, நான் கீதா கிட்டே கேட்டுக்கிறேன். ரஜேஷ், அப்ப சொல்லுடா. என்ன உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டு நினைச்சிருந்தா இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லாம மறைக்க மாட்டேன். டேய் என்ன நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கும்போது ஏன்டா கவலைப்படுறேன்? சொல்றேன் ராஜேஷ், சொல்றேன். நான் சிங்கப்பூர்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ கீதா, கீதா எங்க போயிட்டாவ? கீதா, கீதா அதுக்கப்புறம் என் தங்கச்சி கீதா பூமி ஆயிட்டா. அவளோட நிலைமை இப்படி ஆனதுக்கு அப்புறம் அவளை எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? வாட் அ ஃபூல். கீதாவை நான் கல்யாணம் செய்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா நான் என்னடா செய்திருப்பேன்? அதே தான் இப்போ செய்ய போறேன். டோன்ட் வரி, கீதாவை நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜேஷ், தியேட்டர்ல ஏன் எழுத? படம் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இல்ல நீ போய் சொல்ற, முத முதல்ல நம்ம சீன் பிராக்டிக்கல் நடிச்சப்ப கூட இதே மாதிரிதான் உணர்ச்சி வசப்பட்டேன், இப்போ அதே மாதிரிதான் நடந்துகிட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பாரு வசந்தா, என்ன வேற யாரோ நினைக்க வேண்டாம். உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன். டேய் இந்த புது பொண்ணு வரா, கூப்பிடுறா கூப்பிடுறா, டேய் கூப்பிடுறா கூப்பிடுறா, வா வா வா, இங்க வா வா வா. என்ன பாப்பா கேம்பஸுக்கு புதுசா? என்ன தனியா போயிட்டு இருக்க? துணைக்கு வேணா நான் வத்தா? டேய் நான்டா சும்மாடுறா, நான் தான், நம்ம ரெண்டு பேரும் நடத்தா, எப்படி சௌகரியம்? ஏய் இப்போ நீ வரல உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், ஜாக்கிரத. அம்மா நீ போமா, நீ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை கிண்டலாடா பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தேன் சுணுக்கு எடுத்துடும் படவா.
இந்த ஃபிலிம் எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஆமா அது உங்க கேம்பஸ்ல வச்சுக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, சுலுக்கு எடுத்தோம்னா தான் தெரியும். ஏய் வச்சு வச்சு சுலுக்கு இல்லப்பா, சிலுக்கு சிலுக்கு சிலுக்கு. வசந்த நீ இப்ப சாக சொன்னா கூட நான் செத்துருவேன், அந்த அளவுக்கு மேல அன்பு வச்சிருக்கேன். ஏய் எனக்கு மட்டும் அன்பு இல்லைங்கிறீங்களா? இப்பனே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. என்ன சொல்லணும்? வசந்த நீ உன் மனசுல எதையோ போட்டு மறைச்சு வச்சிருக்க, அதை சொன்னா உனக்கும் ஆறுதலா இருக்கும் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் இப்படி இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? கற்பனை பண்ணிக்கிற அளவுல நடந்துகிட்டதுனாலதான் நான் அப்படி கேட்டேன். அப்படி என்னதான் நடந்துகிட்ட? முத முதல்ல நாம சீன் பிராக்டிக்கல நடிக்கிற போது உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன அடிச்ச. என்ன வலிக்குதா? அப்புறம் நாம படம் பாக்குற போது கூட உணர்ச்சி வசப்படுத்த. சரி முதல்ல போய் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஹலோ, டூ ஐஸ்கிரீம். என்னடி பார்க்ல கூட ரொமான்ஸ் தானே? ஏதாவது தப்பு தண்டை பண்ணிட்டு போறீங்க? போடி, சுத்தி நிறைய ஆள் இருக்கு. இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வாங்க. சரி. ஏடி உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. என்னடி பேபி வயசு வந்த ஆம்பளையா அவ அவன்னு சொல்றிய? அப்போ நான் மட்டும் வயசுக்கு வரலங்கறிய? ஏடி ஒரே கிளாஸ்ல படிக்கிற பையனை இப்படி எப்படி கூப்பிடுவாங்களா? நடுல அந்த வெள்ள ஷர்ட் போட்டு வரல. ஆமா அவதான். சரி வரேன் பாத்துக்கிறேன். போறாங்க நாலஞ்சு பேர் காலில் தூக்கி போட்டு போறாங்க, மகாபலிபுரம் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அவமானப்படுத்த Ah!
காலேஜில ஸ்டூடண்ட் சேர்மனா இருக்கேன். அவன் ஜாமீன்ல எடுக்கலாம் வந்திருக்கேன். புக்கர் எஸ் 147 எஸ் சார். ஏத்தி வந்தாங்கல்ல அதுல பார்த்திபன் அழைச்சிட்டு வா. ஓகே சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. ஏப்பா ஸ்டூடண்ட்ஸ் விவகாரத்துல ஏன் ரவுடிகளுக்கெல்லாம் இடம் தர்றீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? மாசம் மாசம் உங்க அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நீங்க என்னடானா ஒழுங்கா படிக்காம பொண்ணுங்களோட கலாட்டா பண்றதுலயும் ரவுடிகளை சேர்த்துக்கிட்டு சண்டை போடுறதுல பொழுது போக்குறீங்க. சரி சரி போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உன்னை எங்க தேர்றதுரா? நாளைக்கு காலை சாங் சார் தெரியுமில்ல, கண்டினியூ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துரு. Thank you.
எனக்கு தேவைப்படும் போது சொல்றேன், அப்ப கொடுத்தா போதும். சரி, நீ எப்ப கேக்குறியோ அப்ப தரேன். ஆனா இப்போ நீ கேட்காமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்படி என்ன குட் நியூஸ்? இன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு வா, அங்க சொல்றேன். ஏ, எங்க சொல்ல கூடாதா? அங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். இங்க யாராவது காசு கேக்குறாங்களா என்ன? வசந்தா வசந்தம் பிளஸ்தா வசம் வசந்தா வசந்தம் பிளஸ்தா ஆனந்த் வசம் தா வசந்தா வசந்தம் தா ஆனந்த் வசந்தா
என்னடி முழுக்க நினைச்சிட்டியா? இல்லடி பாதிதான் நினைச்சிருக்க. நாளைக்கு ஈவினிங் ஒரு 4:30 நம்ம ப்ரொடியூசர் மீட் பண்றோம். ஓகே சரி சார். அப்ப துணைக்கு நான் பேபி அழைச்சிட்டு வரட்டுமா? ஐயோ பேபி அழைச்சிட்டு வந்தீனா ஓ சான்ஸ் அவளுக்கு போயிட்டா? வேணா வேணா. அப்ப ஆனந்த் அம்மாடியோ அது அதோட ஒரு பெரிய டேஞ்சர். ஏன் தெரியுமா, ஒரு பொண்ணு ஒரு பையனோட சுத்துறத பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரியில சான்ஸே கிடைக்காது. அப்ப நான் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகணுமே சார்? நான் டிராப் பண்றேன். ஓகே சார். அப்புறம் சொல்ல மாட்டேன், நாளைக்கு இந்த மாதிரி தாவணி புடவை இதெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. கம்ப்ளீட் மாடர்ன் ட்ரெஸ். ஓகே ஓகே சார். See you. ஓகே தம்பி, உன்னை ப்ரொஃபைல்ல பாக்கும்போது ஒரு கதாநாயக மாதிரியே இருக்கு. ஆமாப்பா, இப்ப நாங்க எடுக்க போற படத்துல உன்ன மாதிரி ஒரு கதாநாயகன் தேவை. அதுல 4 ஃபைட், 4 டுயிட், சினிமா ஸ்கோப், பெரிய ப்ரொடக்ஷன். உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கியா? என்ன நீ கண்ட இடத்துல பாத்திருக்கலாம். என்ன திருப்புரிக்கியா? இந்த அப்பா மரியாதை இல்லாம மட்டும் பேசாத. ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட், என்னால எத்தனை டைரக்டர்ஸ் உருவாயிருக்காங்க தெரியுமா? எத்தனை நடிகர்கள் உருவாயிருக்காங்க தெரியுமா? எத்தனை நடிகைகள் உருவாயிருக்காங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு கதாநாயகனை
இந்த காலேஜில மூணு நாளா வர போட்டு அலசுறேன், கிடைக்கல. இன்னைக்கு நீ பாலவனத்துல ஒரு சோலை மாதிரி கிடைச்சிருக்கப்பா. யோ, இப்பதான் தெரியுது நீ யாருன்னு. மறுபடியும் உன் தொழில் ஆரம்பிச்சிட்டியா? கதாநாயகன் உருவாக்குறேன், கதாநாயகி உருவாக்குறேன்னு இப்படி எத்தனை பேர்த்த கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க. மறுபடியும் உன் அந்த காலேஜ் பக்கம் பார்த்த மரத்தை கட்டி உன தொங்க விட்டுருவேன். இப்ப நான் நடிப்பு தொழில விட்டுட்டேன், அதே போல நீ உன் தொழில விட்டுரு. நான் இப்ப டைரக்டர் ஆயிட்டேன். டைரக்டர் ஆயி இருந்தாலும் பரவாயில்லப்பா, இதுவும் பெரிய கேரக்டர். தம்பி தம்பி தம்பி, என்ன இப்படி பயந்து போய் ஓடுறான்? என்ன சார், இதுதான் கப்பரியா? நோனோ, இங்கதான் என் ரூம் இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலான்னு. உனக்கு ஒண்ணும் அப்டேஷன் இல்லை? நானோ போயிட்டே போலாம். ஓகே, கம் இன். ப்ளீஸ் கம் இன், டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஒன் செகண்ட். ஓகே, கேரி ஆன். ஒரு நிமிஷம் சோற வாங்கிட்டு வரேன். வசந்தா வெடிக்க பாரு. டேய் கோபி, இங்க வேண்டா. என்னடா மரியாதை எல்லாம் குறையுது? உனக்கு என்னடா மரியாதை? டேய் என்ன மேட்டர்னு சொல்லு. அனாவசியமா பேசுற, பல்ல தட்டி கையில கொடுத்துடும் படவா ராஸ்கல். நீ யார் அவளுக்கு சான்ஸ் வாங்கி தரத்துக்கு? நீ யாரும் அதை கேக்குறதுக்கு? வசந்தாவுக்கு நீ அண்ணனா தம்பியா இல்ல புருஷனா? ஆமாண்டா புருஷன் தான். ஊர்ல ஹீரோ அடிக்க கூடாது, வில்லன் தான் போல அடிக்கணும். அதுக்கு பிறகுதான் ஹீரோ சுதாரிச்சுட்டு அடிக்கணும். அப்பதான் போயிட்டு சும்மா வாத்தியார் படத்துல வர்ற மாதிரி கும்முன்னு இருக்கும். பியூட்டிஃபுல் சாட். என்ன வேணாது, நான் டிப்ளோ பத்தி நடிச்சிட்டு வந்தா ஒரிஜினல் ஃபைட் நடக்குது. ஏய் எழுந்திருக்கா? ஏய் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட இவ்வளவு மட்டமா பிஹேவ் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. சார், அவன் மரியாதை இல்லாம பேசினா அதனால தான். நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிட்டா அவன் ஏன் மரியாதை இல்லாம பேச போறான்? நிஜமாவே அந்த பொண்ணுக்கு சான்ஸ் வாங்கி தரதான் அன்னைக்கு கூட்டிட்டு போனேன். வேற ஒண்ணும் இல்லை சார். சான்ஸ் வாங்கி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை மிஸ்டர் கோபி. நாம இங்க இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும்தான். சார், நான் சொல்றத எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. இனிமே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம பாத்துங்க. This is my first and last warning. ஏமா, நம்ம தாய் கடுதாசி போட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கா. இருக்கட்டும், அவளை விறகு கீற மாதிரி கீறிடுறேன். காதலாம் காதல். ஒழுங்கா படிச்சு பெரிய நடிகையாகி எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பான்னு நினைச்சா என் வாயில மண்ணள்ளி போட்டாளே பாவி முண்டை. ஏண்டா முரியா, இவளை படிக்க அனுப்பிச்சா அங்க எவனையோ கூட்டிட்டு ஊர் சுத்துறானே, அவங்க வாத்தியாரே கடுதாசி போட்டிருக்காரு. இவளை இதுக்கா மெட்ராஸுக்கு அனுப்பி படிக்க வச்சேன்.
முனியா, நீ கடையையும் வீட்டையும் பார்த்துக்க, நான் மெட்ராஸ் வரைக்கும் போய் அவளை ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஆனா சார், ஆனா சார், உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. ஒன் செகண்ட், இதோ வந்துடுறேன். ராஜா, அவங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? பிரின்சிபால் ரூம்ல தான் இருக்காங்க. வசந்தாவே, அவங்க அம்மா கோபமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் வாட் நத்திங். நீ வாயே. அவ யாருங்க என் பொண்ணை காதலிக்கிறதுக்கு? அவன் காதலிக்கிறதுக்காக என் பொண்ணை இங்க அனுப்பி வச்சிருக்கேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். ஆனந்த், அன்னைக்கு லெக்சரர் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ண, இன்னைக்கு அதே தவிர நீ செய்திருக்க. சார், ஹேண்ட்பேக் வாங்கணும்னு சொன்னா கூட போன, தப்பா சார்? தப்பில்லப்பா. இன்னைக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுப்பேன், நாளைக்கு வளையல் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் கட்டிலு தொட்டிலு இப்படி ஒவ்வொன்னா வாங்கி கொடுப்பேன். மூஞ்சி முகரையும் பாரு சார். அம்மா, நான் கடைக்கு பேசுறேன். என்னடி, நான் கடைக்கு பேசணுமா? நான் கடைக்கு பேசி பேசி தாண்டி நீ இப்படி அடங்கா பிடாரி ஆயிட்டி. என் சொத்து நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அழிச்சது போதாதுன்னு இன்னும் என்னடி காதல் வேண்டி கிடக்குது? காதல் இதுக்காக இவனை படிக்க வச்ச? இப்படிச்சு பெரிய நடிகையாகி போன சொத்தெல்லாம் திரும்பி வரும்னு தினம் தினம் கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடா பாவி, இவரோட ஊர்ச்சி இருக்கேன். ஐயோ ஐயோ, பாத்தீங்களா சார், என் கண்ணு முன்னாலே என் பொண்ணை பிடிச்சி விழுக்கிறான். ஆனந்த், you are going too far. இது அவங்க ஃபேமிலி மேட்டர், you don't interfere in that. அம்மாவும் பெண்ணும் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். You may go. சார், பாருங்கம்மா, இதெல்லாம் காலேஜ் இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? வார்த்தைகளை அளந்து பேசுங்கம்மா. டேய், அங்க வரான் பாரு. பிரின்சிபால்ட்ட நல்லா டோஸ் வாங்கிருப்பான் போல. பெரிய ஹீரோன்ற நினைப்புடா. இன்னையோட சிக்னல் சேஞ்சரா. ஆனா என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? ஒரு நிமிஷம் இவ இங்க இருக்க கூடாது. என்னடி ஊருக்கு போலாம். அம்மா, ஏன் அவசரப்படுறீங்க? ஊருக்கு கூட்டு போறதுக்கு இங்க படிக்க வச்சீங்க? இல்ல இல்ல, கண்டவனோட எல்லாம் ஊர் சுத்துறதுக்கு தான் அனுப்பி வச்சேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. படிப்பு முடியறதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் படிக்கட்டும். இனிமே இவ அவனோட பேசக்கூடாது. அதுக்கு நீங்க பொறுப்புனா இவரை இங்க நான் விட்டுட்டு போறேன். என்னம்மா, என் பொறுப்புல இருக்கிற இந்த ரெண்டு மாசமும் ஆனந்துகிட்ட நான் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்பதான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்குவேன். குமார், உனக்கு தான் தெலுங்கு தெரியுமே, நான் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி கூட. டேய், நான் பேசுறதே அரைகுறை தெலுங்கு தான்டா. ஏன், நீ நம்ம மேடம் கிட்டே தெலுங்கு கத்துக்கலாமே? அவங்க கிட்ட கேட்கறது கூட எனக்கு தெலுங்கு தெரியாதுடா. அது ஒண்ணும் பிரமாதம் இல்லடா, அதை வேணா நான் சொல்லி தர்றேன். நீ நேரா நம்ம மேடம் கிட்ட போய், மேடம் நுவ்வு நன்னு பெள்ளி சேஸ்கொண்டாவா அப்படின்னு கேளு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான்டா, மேடம் எனக்கு தெலுங்கு கத்து கொடுங்கன்னு அர்த்தம். மேடம், நீங்க தப்பா நினைக்கலண்ணா, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? செப்போய் மேடம். அதே சொல்லு. நான் பெள்ளி சேஸ்கொண்டாவா? சொல்றேன். பாப்பா மேடம், படிக்கு தெலுங்கு அர்த்தம் காது. அல அடகமணி எவரோ செப்பாரண்டா, அந்தே அர்த்தம் தெரியக்குண்டா எந்தக்கல அடகாலி? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். அல கதை, நன்னு க்ஷமின்சண்டியா நடகாலி. எனக்கு தெலுங்கு தெரிய போய் சரியா போச்சு, இல்லனா பிரின்சிபல் கிட்ட செம்மையா வாங்கிருப்ப. வசந்தா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அத பத்தி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லியே. என்ன வசந்தா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்கிய. நேத்து ஈவினிங் உனக்காக எவ்வளவு நேரம் பார்க்ல வெயிட் பண்ண தெரியுமா?
வாசு, நேத்து ஈவினிங் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. உன் நோட்டை கொஞ்சம் கூட நோட்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. சீக்கிரண்டா, லேடிஸ் காலேஜ் விட்ட டைம் ஆச்சு. பாத்தியாடா, புளியும் கூட தெரியட்டா, அவன் ஆளுதான்டா இத்தணும்னு இருக்கான். மத்ததெல்லாம் அதான் ஐயா நம்ம மேடத்துக்கிட்டே போய் வேலையை காமிச்சிருக்காரு. பாரா, இவன் தான் நீங்க சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னா. இவன் கூட சேர்ந்தே தப்புடா. நான் நாளைக்கே ரூம் மாத்தி ஆனந்தரும் போயிட போறேன். ஏண்டா வாசு, இப்ப கொஞ்ச நாளா காலேஜ் விட்டுதான் ஆனந்த பாக்கவே முடியறது இல்லையே, எங்கடா போயிடுறான்? அது தெரியாதா உனக்கு? அவன் காலேஜ் விட்டதும் எப்ப பார்த்தாலும் சாந்தி சந்தேக கதின்னு கிடக்குறானா. இவ்வளவு அழகான கலர்லாம் விட்டு அப்படி என்னதான் அங்க சுகத்தை கண்டானோ. வசந்தா என்னடாண்ணே? அதான் அன்னைக்கே சொன்னேன், ஆனந்துக்கு ரெட் சிக்னல்னு. இப்ப வசந்தா கிட்ட ஐயாவுக்கு கிரீன் சிக்னல்டா. வெரி குட், நான் வர. கொன்னுட்ட மணி, டே நாமும் இருக்குமா தண்டத்துக்கு? ஏதாச்சும் உருப்படியே கத்துக்கலாம்ல. இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, காலேஜ் ஹீரோயினா இப்ப நம்ம பக்கம் ஆச்சே. அது யாரு? அது நம்ம வசந்தாதான். என்னடி இது, மத்தியான வெயில எங்க கிளம்பிட்ட? புதுசா இருக்க? பழத்தெல்லாம் பழத்தானதுக்கு அப்புறம் புதுசு தேடிக்க வேண்டியதுதானே. என்னடி உளற? பிக்சருக்கு போறேன்டி. தனியாவா? ஏ நீயும் வரேங்கறியா? ஐயோ, ரெண்டு டிக்கெட் தானே ரிசர்வ் பண்ணிருக்கு. நான் போகலமா? ஆனந்தும் நானும் போறோம். ஏய் பேபி, என்னடி டின்னு காலியா இருக்கு? அது ஒன்னாடுது இல்லடி, வசந்தாவோடது. உன் டின் புதுசாச்சு, நேத்து தானே வாங்கின, டிராவல்ல இருக்கும் பாரு. ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேண்டி. நீ எடுத்து கொடுக்காட்டி நானே எடுத்துக்கிறேன். சுந்தரிமா, உங்க தேடி யாரோ வெளியே வந்திருக்காங்க. ஏய் பேபி வரே. பை. ஏய் ஏண்டி அழற? பொண்ணை விட்டா வேற பொண்ணு நாட்டுல இல்ல நினைச்சுக்கிட்டியா? ஆனந்த் ஆம்பளடி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் பெயிண்ட் காலி ஆயிடுச்சுடி, வேற குடு. வேற இல்லடி, புது டின்ன தான் ஓபன் பண்ணணும். சுரேஷ், இந்த புது டின்ன கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, மேல பெயிண்ட் ஆறிடும். முடியலையா? இத ஓபன் பண்ண முடியல. நீங்க எல்லாம் எப்படிதான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறீங்களோ? ஓபன் பண்ண தெரிஞ்சாதான் டைரக்ட் பண்ண முடியுங்கறிய. அப்பா என்ன வேகம்! சரி, அத அப்படியே மேல கொஞ்சம் கொடுங்க. அடச்சி, கீழ இறங்கு. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் தம்பி இன்னிசை இளவல் கங்கை அமரன் அவர்கள் தங்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். வணக்கம் மாணவர்களே, மாணவிகளே, நீங்களாம் எங்க கச்சேரியை கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கிறீங்க. பாவம், உங்க முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்கு. இப்போ எங்களோட சிங்கர்ஸ் எல்லாம் பின்னால பாட போறாங்க. அதுக்கு முன்னால இது பிலிம் டெக்னாலஜிங்கிற காரணத்தால பல கலைகள்லயும் தேர்ந்தவங்க இருப்பீங்க. இங்க நிறைய பேர் இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். அதுல பாட தெரிஞ்சவங்க யாராவது வந்து பாடினா கச்சேரியை கொஞ்சம் கலகலப்பா ஆரம்பிக்கலாம். அதுலயும் மாணவர்கள் பாடுவதை விட மாணவிகள்ல யாராவது வந்து பாடினா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆகவே பாட தெரிந்த மாணவிகள் யாராவது இருந்தா அந்த மாணவிகள்ல ஒருத்தர் வந்து தைரியமா பாடலாம். வாங்கல, என்ன யாருக்கும் தைரியம் இல்லையா? வாங்க, பரவாயில்ல. ஓடினா வாங்க.
ஈஸியா மறைக்கலாம்.
ஹலோ பேபி. ஹலோ சார். இன்னும் இந்த கம்பெனில ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆகல. ஏன் சார்? நல்ல பொண்ணு இன்னும் கிடைக்கல. வசந்தா ரஷ்ல பார்த்து நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அவளுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு தான் கெட்ட பேர். சார் சார் எனக்கு சொல்லுங்க சார், நான் கெட்ட பேர் வாங்கி தர மாட்டேன். ஆ நேத்து தான் ரஷ் பார்த்தேன் ஃபிலிம்ல. நீ அவளை விட ரொம்ப அழகா இருக்க. சார் நாம பேசிட்டு இருக்கிறது பொறாம பிடிச்சு யார் கண்ணிலும் பட்டுட்டோம். அந்த ஃப்ளோர்ல போய் தனியா பேசலாம். இருங்க அங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே. ரஷ்ல ஏன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் குட். இதே போல பண்ணினா இண்டஸ்ட்ரியல பெரிய ஆளையோட. சுரேஷ் அந்த லெக்சரர் என்கிட்டயும் வாலாட்றா. எங்க இருக்க அவன்? அவசரப்படாதீங்க, நான் ஷூட்டிங் ஃப்ளோருக்கு கூட்டி போய் அவங்க கிட்ட பேசுறேன். நாங்க பேசுறது சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஆனந்த் வாடா. வாங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரெக்டர். கதையில நீ இல்லாத ஃப்ரேமே கிடையாது. அப்படிங்களா? இனி தமிழ்நாட்டுல நீ தான் பெரிய ஹீரோயின் சார். அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க சார். நோ ப்ராப்ளம். அதை மட்டும் நீ சரியா செஞ்சுட்ட அப்புறம் ஸ்ரீதேவியாவது ராதாவாவது. ரொம்ப நாளா என் மனசுல உன்னை பத்தி ஆசையில படுத்துட்டு என்னோட ஒரு நாள் போதும். அப்புறம் நீ தான் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஹீரோயின். நாளைக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஷன் வர போறீங்க. அதுக்குள்ள யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. அந்த கேரக்டர் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணும் சார்? என்ன கேட்டாலும் தருவ. இன்னைக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே யோகியமா இருந்துட போறது இல்ல. நான் உனக்கு ஹீரோயின் சான்ஸ் வர வாங்கி தரேன். என்ன சார் சொல்றீங்க? ஏன் சுத்தி விளைச்சு பேசுவான? அந்த கேரக்டர் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணும் சார்? என்ன கேட்டாலும் தருவியா? இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே யோகியமா இருந்துட போறது இல்ல. நான் உனக்கு ஹீரோயின் சான்ஸ் வர வாங்கி தரேன். என்ன சார் சொல்றீங்க? ஏன் சுத்தி விளைச்சு பேசுவான? நீ எனக்கு வேணும். You are dismissed. Sir, get out. Hey, Machi, what? நீ போய் பேசல? வேணாமா, முந்தா நாள் வாங்கினது இன்னும் முதல் விட்டாருங்கள. வா, இப்ப யார் புத்தி வந்தது? போ. ஏம்பா ஆனந்த், என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்க போற? நான் சொல்றேன் சார், இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ்.
இவ பேர் பிரபா, அவன் பேர் பாரத். பிரபாவுக்கு அவங்க வீட்ல வேற ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி பாரத்தும் பிரபாவும் சந்திச்சுக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க பில்ட் அப் பண்றாங்க சார். ஆல் ரைட். எங்க ஆக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீ இப்படியே மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு என்னதான் அர்த்தம்? வாய திறந்து ஒரு வார்த்தை பேசினா முத்தா உந்துரும். உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமாங்கிறத நான் 5 நம்பர்ஸ் கவுண்ட் பண்றதுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லு. 1, 2, 3, 4, 5. என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. நம்ம கோர்ஸ் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பிரின்சிபல் சத்தியம் வாங்கியிருக்காங்க. மன்னிச்சிடுங்க சார். உட்காருமா, உட்கார். ஏம்மா, நீ ஒரு தப்பும் பண்ணல, ஏன் அழற? நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன் சார். நோ, எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. சத்தியத்தை மீறது தர்மமா இருந்தா அதை செய்யறதுல தப்பு இல்லை. நீ அதைத்தாமா செஞ்சிருக்க. அடாதம்மா, அடாத. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. God bless you child, God bless you. யார் நீ? தெரியல. மனுஷன். மனுஷனா இருக்கனாலதான் நிக்க வச்சு பேசுறேன். மத்த நுழைஞ்சிருந்தா கம்பால அடிச்சிருப்பேன். எங்க போறேன்? தேடி போய்கிட்டு இருக்கேன். யார தேடி? ஒரு கதாநாயகனை தேடி. நாங்க எடுக்க போற படத்துக்கு ஒரு கதாநாயகன் தேவை. அதுல 4 ஃபைட், 4 டூயட், சினிமா ஸ்கோப், பெரிய ப்ரொடக்ஷன். நீ நல்லா இருக்கணும். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கதாநாயகன் சான்ஸ் குடுக்கறியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்ன சொல்ற? பட் ஒன் திங். என்ன? எனக்கு நார்த்தி ஹீரோயின் தான் சரிப்பட்டு வரும். செவத்து செவத்து ஹீரோயின் எனக்கு சரிப்பட்டே வராது. எப்படி வசதி? வசதியா? புரொடியூசர் வசதி. அடச்சே, உன் முகரக்கட்டைக்கு கதாநாயகனா? உனக்கு வேற 4 ஃபைட், 4 டூயட், சினிமா ஸ்கோப், சவுத்துல இருந்து ஹீரோயினி வேண்டாம், நார்த்ல இருந்து நாங்களே கொண்டுட்டு வரணுமா? அட போயா, இவர் பெரிய மன்மத ராஜன். என்றியா? என்னையா ஏசிட்டியா? என்ன மரியாதை இல்லாம பேசுற? அடச்சே, இவனெல்லாம் ஒரு கதாநாயகன். யோ, வாயா வாயா. அப்ப அழகேஷா, என்னையா நீயே கதாநாயகனா நடி, பட வெள்ளி விழா கொண்டாடு. நல்ல வேளை நீயே ஞாபகப்படுத்தினையா. உன்னை எல்லாம் கதாநாயகனா போடுறதை விட இனி நானே கதாநாயகனா நடிக்கலாம். ரொம்ப துணிச்ச. மறுபடியும் இந்த காலேஜ் பக்கம் வந்துட்டியா? ஏற்கனவே தெரியுமா? சரியான அலம்பல் கேஸ். அலம்பலா? சரிதான். என்ன கொஞ்ச நேரத்துல புலம்ப வச்சுட்டானே. கதாநாயகன் தேவன்றிருப்பானே. சொன்னானே 4 ஃபைட் இருக்கு, வேற சொன்னானே 4 டூயட் இருக்குன்னு இருப்பானே. சொன்னானே சினிமா ஸ்கோப் இருப்பானே. வேற ஹோப் இருக்குன்னு வேற சொன்னானே. அந்த ஆள் ஒழுங்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அவரே கெடுக்க வந்திருக்கேன். மறுபடியும் அந்த காலேஜ் பக்கம் பார்த்தேன். 100க்கு போன் பண்ணுவேன். மிரட்டுறிய? என்ன மிரட்டுறிய? மிரட்டுவேன். உன்னை எல்லாம் கதாநாயகனா போடுறதை விட நானே கதாநாயகனா நடிக்கலாம். ஐயோ, கண்ணையா, இவன் எல்லாம் கதாநாயகனா நடிக்க போறான்? சொல்ல முடியாது. போற போக்க பார்த்தா இவன் அடிச்சும் படம் ஓடிடும். ஆமா ஆமா. ஆமாம்,
எப்பவுமே தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை தனக்கு வேண்டியவங்க யாருக்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடிக்கிட்டா ஒரு பெரிய பாரமே இறங்குற மாதிரி இருக்கும். நான் தான் உனக்கு வேண்டியவன் இல்லையே. நான் வேண்டியவனா இருந்திருந்தா உனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ என்கிட்ட எப்பவும் சொல்லியிருப்பேன். வசந்த், சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை பிரிய மாட்டேன். ப்ராமிஸ் சொல்றேன் ஆனந்த், என் லைஃப பத்தி உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனா உன்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனச நல்லா தைரியப்படுத்திக்கங்க. ஏன்னா என் ப்ராப்ளம்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன விரும்புறீங்களோ இல்லையோ, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையாது. இதை பாரு, உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத விட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம். அதான் என்னுடைய பிரின்சிபல். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீனன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பான். எங்க அம்மா சீனுவை எனக்கு சைக்கிள் கத்து கொடுக்க சொன்னாங்க. சீனு எனக்கு சைக்கிள் கத்து கொடுத்தான். அந்த பழக்கமே அவ என்கிட்ட நெருங்கி பழகறதுக்கு ஏணி ஆயிடுச்சு. விவரம் தெரியாத அந்த நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தைய சொல்லி என் மனச கரைய வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொன்னான். விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா விபரீதம் ஆயிடுன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவனும் எங்க வீட்டுல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே போயிடலான்னு வற்புறுத்தனா. என்னோட அறியாம என்னை பலவீனமாக்கிடுச்சு. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்னை அவன் சொல்றபடியெல்லாம் தலையாட்டுற பொம்மையாக்கிட்டான். என்ன அந்த அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டீங்க. அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசை நல்லா தைரியப்படுத்திக்கிங்கன்னு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. என் வாழ்க்கை என்னோடவே போட்டும், யாருக்குமே இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல. என்னமோ தெரியல உங்க மேல எப்படி இவ்வளவு அன்பு வச்சுட்டேன்னு எனக்கே புரியல. நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க, ஆனா என்ன மறந்து மட்டும் போயிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் இதே போல இருக்கணும். சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நம்ம காலேஜில் முத முதல்ல ஒரு ப்ராக்டிக்கல் சீன்ல நடிச்சோமே, ஞாபகம் இருக்கா? அதுல கீதா கல்யாணத்துக்கு முன்னாடியே கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ராஜேஷ் அவளை ஏத்துக்கிறானே, அந்த ராஜேஷோட முடிவு தான் என்னோட முடிவு. ஏன் வசந்தா தயங்குற? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ கெடவும் இல்லை கெடுக்கப்படவும் இல்லை. ப்ரொசீட். அதுக்கு பிறகு 50 பவுன் நகையோட பக்கத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சீனு என்னை கூட்டிட்டு போனான். நானும் ஏமாந்து போய் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தேன். அடடே, வாங்க 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 வாங்க. காலையில தான் உங்க கடைசி கடைச்சது. அப்படியா? இதான் நீங்க சொன்ன பொண்ணா? வணக்கங்க. சரி, நீங்க வீட்டுல இருங்க, நான் டியூட்டிக்கு போய் ரெண்டு நாள் திரும்பி வந்துடுறேன். நல்லா கவனிச்சுக்கடி. வாங்க உள்ள போலாம். வீட்டுக்குள்ள போனதும் அவனோட ஃப்ரெண்ட் வைஃப் எங்ககிட்ட அண்ணன் அண்ணி முறை சொல்லிதான் பழகினான். நான் கொண்டு போயிருந்த நகையெல்லாம் அந்த தங்கைக்கு போட்டு அழகு பார்த்தான் சீனும். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டு வந்ததும் வராததுமா என்னை ஊர்கொடையில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. நானும் பாவி, எதுவுமே புரியாம தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன் வசந்தா நிறுத்திட்ட? தைரியமா சொல்லு. நீ இப்படி உன் லைஃப பத்தி முழு உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்றதுனாலதான் உங்ககிட்ட எனக்கு இருக்கிற அன்பு இன்னும் ஒரு படி அதிகமாகுது. சொல்லு வசந்தா. குடத்தோட நான் வீட்டுக்கு போனப்போ வீடு பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவன் என் அந்த நகைக்காகவே ஏமாத்திருக்காங்கிறது தெரிஞ்சது. நேரே எங்க அம்மா கிட்ட ஓடி வந்தேன். அம்மா,
தம்பி. போவியாடியே, போவியாடியே, இல்லை போவியாடியே, இனிமே மேல என்னை ஏமாத்தி நகை எடுத்துட்டு போறதுக்காக எங்க அம்மா அவ மேல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கடைசியில அவருக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சதுதான் மிச்சம். ஜுவல்ஸ் திரும்பி கிடைக்கலங்கிற கோபம் எங்க அம்மாவை வெறியாக்கிடுச்சு. சதா என குடும்பப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன அந்த வேதனையிலிருந்து காப்பாத்த எங்க ஸ்கூல் வாத்தியார் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி நான் நடிகை ஆனா நிறைய சம்பாதிக்கலான்னு எங்க அம்மாவுக்கு சொல்லி என்னை இந்த காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த சின்ன வயசுல என்னோட அறியாமையால ஏமாந்து போய் அவன் பின்னாடி போயிட்டேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் வேற எந்த தப்பும் மனசளவுல கூட நான் செய்யல. இந்த வயசுலயே என் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பைத்தியம் எதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு பாரு. சரியா சார் கதை சரி சிரிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன் சிரிக்கலன்னா குதிச்சிடுவேன் சிரிக்க மாட்டேன்னா போ. இதுக்கப்புறம் ரொம்ப ஆழம் போயிடுவ. அப்படிவா வழிக்கு எங்க சரி தாகதே மீதாகதே
அருந்தமிழ் கலை அழகிய சிலை ஒளி தருகிறதே. மையல் எனும் கனல் தனில் என் மனம் உருகுது. தையல் இவள் எழில் தனை என் மனம் தழுவுது. மலர்கிறதே இளமனதினில் எழும் கனவினில் வீழி மலர்கிறதே.
தம்பி ஏதோ மும்முரமா எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எழுதல, கிழிக்கிறான். எதை? ஒரு பொண்ணோட இத, ஒரு பொண்ணோட லவ் மேட்டர்னு. மேட்டர் தானே கிழிச்சீங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வெளியே போகும்போது இத போஸ்ட் பண்ணிருங்க. இதையா? சரியான வேலை. இந்த ஆர்டிஸ்ட் ஏஜெண்டா இருக்கிறத விட போஸ்ட்மேன் வேலையே பரவாயில்ல போல் இருக்கு. குடுங்க, போஸ்ட் பண்ணிடுற. தேங்க்யூ. டேய் மச்சி, நம்ம ஹீரோ வரான் பாருடா. வண்டியில ஏறு, ஊருக்கு போலாம். அப்ப நாளைக்கும் பரீட்சை இருக்கு. நீ எக்ஸாம் எழுதி கிழிச்சது போதும், வண்டியில ஏறு. அப்ப ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பரீட்சை எழுதலனா ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. ஒரு பிரயோஜனம் வேண்டாம், கண்டவளோட ஊர் சுத்தாம ஒழுங்கா ஊர் வந்து சேரு. அப்பா கண்டவ கண்டவர் பேசாதீங்க. ஓஹோ, மரியாதை வேற வேணுமா? வடவா ராஸ்கர், உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? எனக்கு அவதான் வேணும். என் முகத்திலே முடிக்காத. எரியா வண்டிய. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ? அப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி அழுது? நீங்க உங்க அப்பா சொல்றத கேளுங்க, நான் எப்படியே போறேன். எஸ்கியூஸ் மீ, எனக்கு எல்லாம் தெரியும். டோன்ட் வரி, நான் எழுதி வச்சிருந்த மஞ்சள் நிலா கதைக்கு சீக்கிரமே ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருவாரு. அதுல நீங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின். அது வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். காட் வில் ஹெல்ப் யூ. என்னடா, நான் தான் எக்ஸாம் படிக்கிறேன், நீயுமா படிக்கிற? லஸ்டே தேரி பேப்பர் விட்டல்ல, அதான் படிச்சிட்டு இருக்க. அட்டம்டா. அப்ப பிராக்டிகல் என்னடாச்சு? பிராக்டிகல் தான் அப்பவே பாஸ் பண்ணிட்டேன். அப்ப உனக்கு பிராக்டிகல் தான் முதல்ல வரும்னு சொல்லு. என்னடா, இந்த அட்டம் கிளாஸ் பாஸ் பண்ணிருவியா? என்னமாப்பா, ட்ரை பண்றேன். என்ன இருந்தாலும் அட்டம்ட் அட்டம்ட் தான்டா. நம்ம கோர்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வாட்சை வித்தா எப்படி 500-600 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நாம ஒரு வாடகை வீட்டில் சான்ஸ் வர வரைக்கும் தங்கிக்கலாம்.
முதல்ல அந்த வாட்ச கையில போட்டுக்கங்க. வசந்தா போட்டுக்க சொன்னல்ல. இத வெச்சு பணம் வாங்கிடுவாங்க. இந்த வாட்ச் இன்னொரு நாளைக்கு யூஸ் ஆகும். தீபாவளி புது துணி கட்டிக்கலையா? இந்தாங்க அம்மா கொடுத்தாங்க. அப்படியா? இவர் கண்ணீர் கவிதை கேட்டு காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு இங்கு இன்பங்களோ காணல் வரி துன்பங்களே நீலாம்பரி காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு இங்கு கங்கை உண்டு
கொஞ்சம் தண்ணீர் இல்லை வயல் எங்கும் உண்டு உண்ண சோறும் இல்லை இந்த தேசத்தை துன்பங்கள் ஆழ்கின்றன வெறும் தேர்தல்களே இங்கு வாழ்கின்றன யார் இங்கே ஒரு ஆதாரம் தர்மங்கள் தெருவெங்கும் வியாபாரம் காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு இங்கு இன்பங்களுவோ காணல் வரி துன்பங்களே நீலாம்பரி காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு எங்க பசிக்குதா இல்ல என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ நான் எப்பவோ செத்து தொலைஞ்சிருந்தா உங்க அப்பா பேச்ச கேட்டு நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல பைத்தியம் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா நீங்க பொய் சொல்றீங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல அக்கா நான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் வேண்டாம்மா வாங்கிட்டு வருவேன் பாப்பா பாப்பா வேணாம் பாப்பா அம்மா அம்மா நோட்டு வாங்க ஒரு ரூபா தாங்க நேத்து தானே ஒரு ரூபாய் கொடுத்தேன் அதெல்லாம் கிடையாது இப்ப தாங்க உனக்கு இதே வேலையா போச்சு நல்ல அம்மா இந்த வாங்கி ஒரு ரூபாய் அம்மா நீங்களும் அக்கா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க இல்ல பாப்பா நீயே வச்சுக்க இல்லன்னா உங்க பேச்சுக்கோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா அம்மா வாங்கிக்கிங்க அக்கா வாங்கிக்க சொல்லுங்க நீங்க வாங்கிக்கலன்னா நான் செத்துடுவேன் பரவாயில்ல வாங்கிக்கங்க இந்தாங்க மாமா வாங்கிக்கங்க எங்கடி ஒரு பா அடிக்கலடி தொலைச்சிட்ட எங்கடி தொலைச்ச சொல்லுடி அடி பாவி கதை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சுப்பா அடுத்த வாரமே பூஜை வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆமா ஆர்டி ஷேர் போட்டுக்கலாம் சார் ஒரு ரிக்வெஸ்ட் நான் எழுதி வச்சிருக்கிற இந்த மஞ்சள் நிலா கதை எங்க காலேஜில் படிச்ச ரெண்டு லவர்ஸ் மையமா வச்சு எழுதியிருக்கேன் அதனால அவங்களே அந்த கேரக்டர்ஸ் போட்டா சூட்டபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் வெரி குட் இப்பெல்லாம் சினிமா காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல வரவேற்பு இருக்கு அவங்களே போட்டுக்கலாம் ஆனா மியூசிக் மட்டும் இளையராஜா வச்சுக்கலாம் சார் என்னோட பேபின்னு ஒரு பொண்ணு படிச்சா சார் அவ உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கா அவளை கேட்டா தெரியும் சார் அவங்க எங்க இருக்காங்கன்னு சரி அந்த பொண்ணை கூட்டு போய் அடிச்சு வந்துற சரி சார் டிரைவர் இவரை கூட்டு போப்பா தம்பி ஒரு அருமையான ஸ்டில் வந்திருக்கு நம்ம பிசினஸ் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அட்ரஸ் என்ன அட்ரஸா வசந்தா கேர் ஆஃப் ஆனந்த் 45 இந்திரா நகர் சென்னை 20 என்னது வசந்தா கேர் ஆஃப் ஆனந்த் என்ன தம்பி நம்ம பிசினஸ் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னல இன்னைக்கு இப்பவே சூடு ஆரம்பமாயிடுச்சு என்ன தம்பி என் போட்டோ எங்களுக்கு விட்டு எனக்கு வர கமிஷன் இங்க எடுத்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சேன் விளையாடுறீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சு உனக்கு கமிஷன் தானே முக்கியம் நான் சொல்றதை செய் சரி செய்யறேன் இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான் ஆமா தம்பி நானும் பயங்கரமா சொல்லி வச்சிருக்கேன் நான் எது சொன்னாலும் அந்த புரொடியூசர் தட்டவே மாட்டார் இன்னைக்கு எப்படியும் ஒரு வழி ஆயிடும் கவலையே பட வேண்டாம் என்ன சோகமா இருக்கீங்க நல்ல சமாச்சாரத்தை சொல்லி இருக்கேன் சிரிங்க சிரிங்க தம்பி சிகரெட் பாக்கெட்டு எங்கேயோ வச்சுட்டேன் உங்ககிட்ட ஒரு ₹1 இருக்க
இல்லையா பரவாயில்ல இருக்கிறத கொடு நாளே நாவ சரி நீயே போய் ஒரு கோல்டு பிளாக் சிகரெட் வாங்கிட்டு வா தம்பி ஃபில்டர் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சார் என்ன சார் இது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல தலைகீழ மாறி போச்சு பெரிய காரியம் சொன்னா